ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு மகிழ்ச்சி செய்தி, நீண்ட நாட்களுக்கு பிறகு புதிய ரயில் சேவை ஆரம்பம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதுரையிலேருந்து தேனியிலேருந்து போடி நாயக்கனூருக்கு ஆல்ரெடி சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் முடித்தாச்சு. ஆனால் ரயில் போக்குவரத்து இன்னி வரைக்கும் தோங்காமல் இருந்துச்சு. வருகிற 15/6/2023 அன்று தேனியிலிருந்து போதி நாயக்கனூருக்கு ரயில் சேவை தொடங்கப்படுகிறது என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ரெண்டு ரயில்கள் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. 15ஆம் தேதி இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. 15/6/2023 அன்று மதுரையிலேருந்து தேனி வர ரயில், தேனியிலேருந்து போதி நாயக்கனூருக்கு இனாக்ரேஷன் ஸ்பெஷலாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அன்னிலிருந்துனா சர்வீஸ் ஆரம்பிக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18/6/2023 அன்று போடினா மதுரையிலேருந்து, அதாவது சென்னை சென்ட்ரலேருந்து மதுரைக்கு வர தூரண்டோ எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து அப் டு போதி நாயக்கன் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை மதுரையில் பார்த்திங்கன்னா 7:10 வந்து 7:15, அதாவது சென்னையிலேருந்து வர ரயில், அது ஃபுல்லி உங்களுக்கு ஃபுல்லி ஏசி தான். ஸோ அந்த ரயில் வந்து மதுரைக்கு 7:10 புறப்பட்டு புறப்பட்டு போடி நாயகருக்கு 9:35 போகுது. வாரத்துக்கு இந்த ரயில் 3 நாள் இயக்கப்படுகிறது. என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய், வியாழன், சனி 3 நாளைக்கு இந்த ரயில் இயக்கப்படுகிறது. அதே போல் மறுமார்க்கமாக போடி நாயக்கிலிருந்து 8:30 புறப்பட்டு மதுரைக்கு 10:45 மதுரையை சென்றடைகிறது. அங்கேருந்து அந்த ரயில் அப்படியே நேராக சென்னைக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் ரெண்டு ஸ்பெஷல் ட்ரெயினாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இரண்டு ரயில்கள் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் கிடையாது. இது நிரந்தர ரயில் சேவையை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் மக்கள் கோரிக்கை வைத்து இந்த ரயிலை சீக்கிரமாக ரயிலை துவங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை நிகழ்ச்சி வருகிற 15/6/2023 அன்று தேனி போடி நாயகருக்கு ரயில் சேவை துவங்கப்படுகிற என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்காமல் மறக்காமல் எங்கள் அம்மாவில் சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.